வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்செக் சேனல். நம்மளோட வெல்செக் சேனல்ல எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ், சர்வீஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ரெகுலரா நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜெப்ரானிக் 5.1 ஹோம் தியேட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். பட் ஆல்ரெடி உங்க பாத்தீங்க பேக்ரவுண்ட்லயே தெரியும், உள்ள கிட்டத்தட்ட ஜெப்ரானிக்ஸ்ல ஏகப்பட்ட மாடல் ஹோம் தியேட்டர்லாம் அடிக்கி வச்சிருக்கோம். பட் அதுல ஒன் ஆஃப் தி ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்ல ரோர் ROAR 5.1 மல்டி மீடியா ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னுக்க நம்ம ஸ்பீக்கரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். ஜெஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, இது நல்ல ஒரு சூப்பரான மாடல். இது டிசைன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃப்எம் நார்மலாக எல்லா 5.1லையும் இருக்கிறது தான். இதில் வித் எஃப்எம்மோட கொடுத்துருக்காங்க. MP3 சப்போர்ட், நார்மலாக வந்து ஒரு பென்டைவ் யூஸ் பண்ணி MP3 சாங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்டோட உள்ள மாடல் இந்த ஒரு 5.1 கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணியோ நீங்கள் கார்ட்ரீட் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணியும் சாங்ஸ் கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் ரிமோட் கண்ட்ரோல், நார்மலாக இதில் இருக்க பட்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ரிமோட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் டுயல் டிரைவ் சேட்டலைட், பார்த்தீங்கன்னா டுயல் டிரைவ்ன்றது இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஸ்பீக்கராக தான் இருக்கும். தட் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜெப்ரானிக்ஸில் ஒரு டுயல் டிரைவ் சேட்டலைட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 4-5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பீக்கருக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே, இதில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து அந்த கவுண்டிங் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா AC3, இந்த AC3 நம்ம ப்ளூடூத் வயர்லெஸும் சேர்ந்து உள்ள மாடல் தான் AC3. தென் இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பீக்கர் பிராண்ட் அவார்டு 2019-15 வாங்கியிருக்காங்க. அதோட அவார்ட்ஸும் போட்டிருக்காங்க. இதோட மாடல் அன்பாக்சிங் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இதோட வாட்ஸ் டீடைல் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் வந்து RMS வந்து 90 வாட்ஸ், சேட்டலைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் × 5, சப்வூஃபரோடது வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது 35 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும். அடுத்து சப்வூஃபர் டிரைவ் வந்து 8 ஓம்ஸு, சேட்டலைட் டிரைவோட வந்து 4 ஓம்ஸ், சென்சிட்டிவிட்டி 500 mV. வேற இதுல என்னன்னா USB and SD கார்டு மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 32GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். தட் FM ஸ்டோரேஜ் மெமரி வந்து 20 சேனல்ஸ். நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் இதோட வெயிட் 11 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. பா கிட்டத்தட்ட சப்பு சேட்டலைட் ஸ்பீக்கரோட சைஸு நல்ல ஒரு சரியான ஹெவியான சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சு பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்மளோட ஹைட் 1 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு சேட்டலைட் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம எல்லா ஸ்பீக்கரும் ஓப்பன் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு 5.1 ஹோம் தியேட்டராக கனெக்ட் பண்ணணும்னா தான் அந்த மாதிரி தேவை. இப்போ நம்ம ஒரு 2.1 சீரியோவில் தான் இது ஆடியோ பண்ண போகிறோம். அதனால ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும், ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இதோட டிரைவ். நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்பீக்கர், சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது சென்ட்ருக்காக பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் வைக்கிற ஸ்பீக்கர் நீ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் 5.1 பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் 2, டாப்பில் 2, பேக்கில் 2, நம்ம சப்வூஃபர் பக்கத்தில் ஒன்று வரும். இது வந்து சப்வூஃபர் பக்கத்தில் வர்றது, அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த டாட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வர்றது. என்ன மாடல் தான் இப்போ நம்ம சப்வூஃபர் எடுத்துட்டு சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சப்வூஃபர். ஏன்னா சப்வூஃபருமே நல்லா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக. இப்போ இதை ஆன் பண்ணி நம்ம ஒரு ப்ளூடூத், இது ப்ளூடூத்தும் ஒர்க் பண்ணோம், ப்ளூடூத்தோட ஆடியோ போட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 இண்டிவிஜுவலாக தனித்தனி சேனல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட முழுக்கையுமே டிசைன்லாம் சூப்பர்
சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஆன் பண்ணியாச்சு. ஒரு ப்ளூடூத், ஒரு ப்ளூடூத்தில் ஆடியோ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் லைட்டு, சைடு லெஃப்ட்டு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சென்ட்ரு, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ சோர்ஸ் சிடி இன் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி 3, அதுக்கடுத்து ட்யூனர், அதுக்கடுத்து ப்ளூடூத். ப்ளூடூத்தில் பிடி ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிடி ப்ரோவை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, கேது பேர் ஆயிடுச்சு. இப்போ வழக்கம் போல் நம்ம ஒரு ஜிப்ரானிக், நம்ம ஒரு நோ காப்பரேட் மியூசிக் ப்ளே பண்ணுவோம். காப்பரேட் மியூசிக்கு இப்போ நம்ம ப்ளே பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ ப்ளே பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு நீங்கள் கேட்க முடியாத அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதே நீங்கள் ஃபைவ் பேனோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மினி தியேட்டர், ஒரு தியேட்டரில் கேட்ட எஃபெக்டில் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களோட டிவிலையும் சரி, ஹோம் தியேட்டர்லையும் சரி, உங்களோட செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட இந்த ஒரு ஜிப்ரானிக்ஸ் ஹோம் தியேட்டர் இருக்குது. ஜிப்ரானிக்ஸ் ரோடோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,199, ஆக்சுவலாக 10,999 ரூபா இதோட எம்ஆர்பி. இதோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் டிவியோட இன்னொரு சேனல் போங்க. கண்டிப்பாக இதுக்கான சூப்பர் ஆஃபர் ப்ரைஸு உங்களுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறதுக்காக நம்ம ஜிப்ரானிக்ஸில் நிறைய மாடல் ஸ்பீக்கர் எடுத்து வச்சுருக்கோம். விசிட் பண்ணணும்னு நேரில் பார்க்கணும் நினைக்கிறேன். நம்மளோட வேல்ஸ் டிவி பழங்கானத்தம் மதுரை, நம்மளோட வேல்ஸ் எங்கன்னா மதுரையில் பழங்கானத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. நேர்லேயே வந்தீங்கன்னா எல்லா மாடலோட டெமோவும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தே வாங்கிக்கிறீங்கன்னு நினச்சா நம்ம எல்லா மாடலோட ஒவ்வொரு மாடலோட ரிவ்யூவும் தனியாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஆஃபர் ப்ரைஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்தளவில் ஒன்றும் யூஸ்வல்ல, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எங்கேனாலும் எந்த ஊருக்கும் அனுப்பலாம். எல்இடி டிவினா மட்டும்தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறது, சிங்கிள் டிவிக்கு நான் அனுப்ப மாட்டோம். ஸ்பீக்கரை பொறுத்தளவில் எங்கேனாலும் அனுப்ப ரெடியாக இருக்கும். பட் இதோட அன்பாக்சிங் ரிவ்யூஸு ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா சிலர் வாங்கிட்டு எனக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அந்த ஆப்ஷன் சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வேணுன்றவங்க நம்மளோட ரிவ்யூவை ஏ டு ஜெட் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கினா கண்டிப்பாக நம்ம வேல்சியோட இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம ஆஃபர்லாம் தொடர்ந்து அந்த சேனலை கொடுக்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை வேல்ஸ் டிவி.